Hi friends, welcome to PSY Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டு கடை ஸ்பெஷல் தள்ளுவண்டி ஸ்பெஷலான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பூவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் எடுத்து வச்ச பூவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு என்ன சைஸ் தேவையோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிற அந்த காம்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா அழகாக நல்லா பீஸ் அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்து வச்ச பூவை வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட போகிறோம். பாருங்கள், நான் நல்லா வெந்நீர் சூடாக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூவை இந்த ஹாட் வாட்டரில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதில் சப்போஸ் அதில் உள்ள பூச்சி எது இருந்தாலும் அது அப்படியே அதில் உள்ள கலந்து வந்துடும். இன்னைக்கு கொஞ்சமாக தான் செய்கிறேன், உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த காலிஃப்ளவர் சில்லி வரவுறதுக்கான மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னென்னு பார்த்துடலாம். இது என்னென்னா, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன், கடலை மாவு 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 முட்டையோட வெள்ளைக்கருவையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துட்டேன், கூடையே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எங்கிட்ட ஃபுட் கலர் இல்லை, சப்போஸ் நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவீங்க அவங்ககிட்ட இருந்துருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையை ஊற்றி பிசைறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இருங்க, நான் ஃபுல்லாக பிசைஞ்சு காட்டிவிட்டு பாருங்க. நான் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வெந்நீரில் போட்டிருக்க காலிஃப்ளவர் எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பூவோட அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த காம்பு உடஞ்சிடாமல் நல்லமே மிக்ஸ் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் எடுத்து மசாலாவில் போடும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்குது. நம்ம முட்டையோட வெள்ளத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணனால நல்லா அதோட மசாலா வந்து நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிறோம். இருந்தாலும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.